ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனே நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம், ஓகேவா? அதே நேரத்தில் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னா, நீங்களும் அது நான் சொன்ன மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். புது புது கதைகள், அதே நேரத்தில் ரொம்ப பாப்புலர் ஸ்டோரிஸ் பை த பாப்புலர் ரைட்டர்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஓகேவா? இந்த கதைகளை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு கதை, நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதிய வேப்ப மரம் அப்படிங்கிற ஒரு சமூக சிறுகதை. இந்த கதை தான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். நான் பிச்சமூர்த்தி பெரியவர் அவர்கள் வந்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஒரு கதை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு தொகுத்ததுல கூட ஒரு கதை வந்திருக்கு. அதாவது ஞான பால் அப்படிங்கிற கதை. அந்த கதையை கூட நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம், நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. இப்போ வேப்ப மரம்ங்கிற கதை தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஒரு வேப்ப மரம் வந்து எப்படி சிந்தனை செய்யுது, அதாவது அதோடைய எண்ண ஓட்டத்தை, அந்த மரத்தினுடைய எண்ண ஓட்டத்தை வந்து அதே அப்படி நினச்சி பார்த்து அதை சொல்கிற மாதிரி தான், ஒரு வேப்ப மரம் தான் இந்த கதையே சொல்கிற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்காரு. நல்ல ஒரு கற்பனை வளம். அதே நேரத்தில் சமூக பிரச்சனை எல்லாமே அந்த வேப்ப மரத்து மூலமாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் சமூக சிறுகதைன்னு நான் இதில் தலைப்பு கொடுத்துருக்கேன். கதைக்குள்ளே போகலாமா? நான் என்னவோ வேப்ப மரம்தான். முன்பெல்லாம் காற்று அடிக்கும், என் கிளைகள் பேயாட்டம் ஆடும், மழை பெய்யும், வாசனை ஒன்றை விசிறுவேன், சித்திரை பிறக்கும், என் மலர்கள் தேனீக்களை அழிக்கும். நான் வெறும் வேப்ப மரமாகத்தான் இருந்தேன். ஆனால் இப்போது யோகம் அடிக்கிறது, நான் தெய்வமாகிவிட்டேன். எனக்கு வந்திருக்கும் பெருமையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. நாள் தவறாமல் யாராவது இங்கு வருகிறார்கள். மரக்கடை வியாபாரி ஒருவன் மட்டும் என்னை முறையாக அறுத்து பலகையாக்கினால் 20 பலகையாகும், வியாபாரத்துக்கு அறுத்தால் 25 ஆகும் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். இப்பொழுது வருபவர்கள் எல்லாம் என் உடம்பை சுற்றி மஞ்சள் பூசி குங்குமம் இடுகிறார்கள், சாம்பிராணி புகை போடுகிறார்கள், அகலில் நெய்விளக்கு வைக்கிறார்கள், வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் வைத்து கும்பிடுகிறார்கள். வெள்ளிக்கிழமைதான் கூட்டம் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஏராளமாக மாவிளக்கு படைக்கிறார்கள். இந்த யோகம் 1 மாதமாக அடிக்கிறது. ஆனால் இந்த பங்களாக்காரருக்கு என்னால் தொந்தரவு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. எப்போதுமே ஒரு விதம் இல்லாவிட்டால் ஒரு விதம் என்னால் தொந்தரவுதான். வேப்பம்பழத்தை தின்று காக்கை எச்சமிட்டதோ, சின்ன செடியாய் முளைத்து நான் ஆளானதோ இப்போது அந்த வீட்டில் இருக்கிறவருக்கு தெரியாது. அப்பொழுதெல்லாம் அவர் சின்ன பையன். அவருடைய தகப்பனார் இருந்தார். குச்சிக்கு வேப்பங்கிளையை தெருவில் போகிறவர்கள் ஒடிக்க ஆரம்பித்ததிலிருந்து வம்பு ஆரம்பித்து விட்டது. வேப்ப மரம் ஒன்று இருக்கிற விஷயம் நகரசபையார் வெளியிட்ட 7 நோட்டீஸை பார்த்த பிறகுதான் இவர் கவனத்துக்கு வந்தது. அதற்கு பிறகு என் விஷயத்தில் இவருக்கு திடீரென்று அக்கறை பிறந்தது. வக்கீல் வீட்டுக்கு போய் நகரசபை ஆணையரை பார்த்து பேசினார். முடிவாக பிளான் சங்கிலியெல்லாம் எடுத்துக்கொண்டு அதிகாரி ஒருவர் வேலியோரம் வந்து அளந்து பார்த்தார். அவர் என்ன சொன்னாரோ என்னவோ ஏல பேச்சு அதற்கு அப்புறம் அடங்கி போய்விட்டது. 6 மாதங்களுக்கு முன்பு மற்றொரு சங்கடம் உழைத்தது. எனக்கு அது சங்கடமாக தெரியவில்லை. ஆனால் மற்றவர்கள் அப்படி நினைத்தால்தானே. முளைப்பதும் இலைவிடுவதும் கிளையாவதும் மலர்வதும் நாம செய்கிற காரியமா? அவையெல்லாம் தாமாக நடக்கின்றன. விரும்பினால் கூட நம்மால் தடைப்படுத்த முடியாது. ரோட்டு புறமாக போகாதே என்று ஒரு கிளைக்கு சொல்லிக்கொண்டே இருந்தேன். ஆனால் அது கேட்கவே இல்லை. அந்த கிளை பழுக்க ஆரம்பித்ததும் கவலையாகத்தான் இருந்தது எனக்கு. ஆனால் கவலைப்பட்டு என்ன பயன்? நாளடைவில் கிளை பட்டு போய்விட்டது. ஒரு நாள் யாரோ பிச்சைக்காரன் மரத்தடியில் குவளையையும் களியையும் வைத்து கொண்டு படுத்து கொண்டிருந்தான். நல்ல வெயில் வேலை. பலமான காற்று ஒன்று அடித்தது. மலமளவென்று ஓசையுடன் நிமிடத்திற்குள் அங்கே பெரிய கும்பலும் கூக்குரலும் ஆகிவிட்டன. அந்த கலவரத்தில் முதலில் ஒன்றுமே தெரியவில்லை. பிறகு தலையில் காயம்பட்ட ஒரு இளைஞனை தூக்கி ரிக்ஷாவில் ஏற்றிக்கொண்டு சிலர் சென்றபோதுதான் விஷயம் புரிந்தது. கீழே சென்று கொண்டிருந்த இளைஞன் தலையில் கிளை விழுந்து ஆபத்தை உண்டாக்கிவிட்டது. ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததற்கோ தெருப்புறம் கிளை நீண்டு சென்றதற்கோ நானா பொறுப்பு? இந்த சின்ன விஷயம் இந்த கும்பலுக்கு தெரியவில்லையே. அடுத்தாற்போல பக்கத்தில் படுத்து கொண்டிருந்த பிச்சைக்காரனுக்கு
ஒன்றும் நேரவில்லையே என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமோ? ஒரே கும்பலாக விழுந்தடித்துக் கொண்டு பங்களாவுக்குள் நுழைந்தார்கள். பங்களாக்கார அம்மா பயந்து போய் முன்ஹாலுக்கு வந்தாள். ஆளுக்கு ஒருவராக நெருப்பு கக்க தாறுமாறாக பேசினார்கள். இந்த மரத்தை வெட்டிவிட்டு மறுகாரியம் பார்க்கிறீங்களா, இல்ல நாங்களே வெட்டிவிடட்டுமா என்று அதட்டி கேட்டபோது அந்த அம்மாளுக்கு ஒன்றும் சொல்ல தெரியவில்லை. ஐயா வந்தவுடன் சொல்லி செய்ய சொல்லுகிறேன் என்றாள் அந்த அம்மாள். அதற்கு ஏற்றாற்போல பங்களாக்காரர் இரண்டு நாளுக்குள் வெட்டிவிடுவதாக உறுதி கூறிய பின் கூட்டம் கலைந்து ஒருவன் மட்டும் இப்பொழுதெல்லாம் வெட்ட வேண்டாம், ஒரு ஆளை கொன்ற பிறகு வெட்டலாம் என்று அவருடைய உறுதிமொழியை கிண்டல் செய்து கொண்டே போனான். வீட்டுக்காரருக்கு ஒரே கோபம், மனதுக்குள்ளாக என்மேல் பாய்ந்தார், கும்பல் மேல் பாய்ந்தார், இளைஞன் மேல் பாய்ந்தார். இரண்டு நாள் வரையில் அந்த பாய்ச்சல் ஓயவில்லை. மூன்றாவது நாள் நகரசபையிலிருந்து மரத்தை வெட்டி விடும்படி ஒரு அவசர உத்தரவு வந்தது. உத்தரவு வந்த பிறகு இந்த பாய்ச்சல் எங்கோ மறைந்துவிட்டது. ஏலம் போடுகிற முயற்சி தோற்றுவிட்டதால் நகரசபையார் இந்த வேளையில் இறங்கிவிட்டதாக அவர் நினைத்து கொண்டார். பழையபடி வக்கீல் வீட்டுக்கு போய் பதில் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு செய்தார். ஆனால் வக்கீல் மட்டும் இதெல்லாம் பயன்படாதென்று சொல்லியும் இவருக்கு வீம்பு வந்துவிட்டது. என்னானாலும் வெட்டப் போவதில்லை என்று முடிவு செய்துவிட்டார். நாளைக்கு நடப்பது இன்று யாருக்கு தெரிகிறது? அடுத்த நாள் மாலை 5 மணிக்கு பங்களாக்காரர் பங்களா முகப்பில் உட்கார்ந்திருந்தார். திடீரென்று ஒரு பெரிய கும்பல் பங்களாவுக்குள் ஆரவாரத்துடன் நுழைந்தது. உடனே அவருக்கு விஷயம் விளங்காமல் இல்லை, இருந்தாலும் ஊமையனைப் போல் கண்களை உருட்டினார். அந்த பையன் சாகவில்லை, யாராவது செத்தால் ஒழிய மரத்தை வெட்ட மாட்டீர்களாக்கும் என்று பலவாறாக கும்பல் இறைந்தது. கோடாலிக்காரன் வரவில்லை, என்மேல் வஞ்சமில்லை என்று ராஜதந்திரத்தை கடைபிடித்தார் அவர். அவர் பேச்சு அங்கே எடுபடவில்லை. கும்பலின் அட்டகாசமும் கொதிப்பும் ஏறிக்கொண்டிருந்தன. எந்த நிமிஷம் என்ன ஆகுமோ என்று அவருக்கு திகிலாக இருந்தது. அந்த சமயத்தில் அத்தனை பேர் கவனத்தையும் இழுக்கக்கூடிய பெரிய சத்தம் தெருப்புறத்தில் கேட்டது. கும்பல் முழுவதும் பறந்துவிட்டது. பங்களாக்காரரும் பின்தொடர்ந்தார். ஒரு பஸ் நடைபாதை மீது ஏறி என் மீது முட்டிக்கொண்டு நின்றது. வண்டியை விட்டு பிரயாணிகள் கலவரத்துடன் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். அதற்குள் இங்கிருந்து போன கும்பல், வீதி கும்பல் ஆக எல்லாமாக சேர்ந்து கொண்டு விட்டன. 10 நிமிஷம் ஒரே குழப்பம். இந்த மரம் மாத்திரம் இல்லாவிட்டால் என்ன கதியாயிருக்குமோ என்று ஜனங்கள் என்னை போற்ற துவங்கிவிட்டார்கள். அதற்கு பிறகுத்தான் விஷயம் விளங்கிற்று. தெருவில் வந்து கொண்டிருந்த பஸ்ஸின் டயர் வெடித்து விட்டது. பிரேக் பிடிக்கவில்லை. டிரைவர் ஏதோ கணக்கு பண்ணி ஸ்டீரிங்கை என்னை நோக்கி திருப்பி விட்டிருந்தான். என் மீது வண்டி மோதி நின்று விட்டது. நல்ல வேலை, பஸ் பிரயாணிகள் 24 பேரில் ஒருவருக்கும் சொற்ப காயம் கூட ஏற்படவில்லை. மரத்தை வெட்டாததும் நல்லதா போச்சு, இல்லாட்டா இத்தனை பேரும் யமப்பட்டணம் தானே என்று கும்பலின் பழைய சமாச்சாரத்தையும் இதையும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் என்ன மறந்தானே, பார்த்து கொண்டிருந்தேன். இது நடந்த பிறகு மரத்தை வெட்ட வேண்டும் என்ற பேச்சை யாருமே எடுக்கவில்லை. ஆனால் பங்களாக்காரருக்கு மட்டும் என்னை பற்றிய ஒரு நினைப்பு தடித்து விட்டது. ஒரு சமயம் என்னை வெட்டிவிட வேண்டும் என்று நினைப்பார், மற்றொரு சமயம் கூடாது என்று நினைப்பார். நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் இவ்வளவு குழப்பங்களுக்கும் முடிவு ஏற்பட்டதே, அதுதான் அதிசயமாக இருக்கிறது. பஸ் வந்து மோதிய 3ஆம் நாள் மற்றொரு கிளையின் அடிப்புறத்தில் இருந்து பால் விடாமல் வடிய ஆரம்பித்தது. இதை யார் கவனித்தார்களோ, எப்படித்தான் இந்த விஷயம் ஜனங்களிடையே பரவிற்றோ தெரியவில்லை. அன்று முதல் நான் தெய்வமாகிவிட்டேன். தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றும் பெருமை எனக்கு உண்டாகிவிட்டது. வெகு பக்தியுடன் வடிகிற பாலை பிடித்து கொண்டு போகிறார்கள். பல நோய்கள் குணமாவதாக சொல்லிக் கொள்கிறார்கள். பங்களாக்காரர் இதுவும் ஒரு ஆச்சரியமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம், இன்று உச்சி பொழுதுக்கு பிறகு ஒரு விஞ்ஞானி இங்கு வந்தார். அவருடன் ஒரு மாணவனும் வந்திருந்தான். மரத்தில் பால் வடிவதை ஊன்றி பார்த்தார்கள். உடம்பில் உள்ள இரத்தம் பாய்ந்து செல்வதைப் போல மரத்திலும் செடியிலும் ஜீவரசம் ஏறுவது இயற்கை. சிறங்கு வந்தால் சரீரம் பொத்துக்கொண்டு இரத்தம் முதலியன வடிகின்றனவே, அதை போலவே மரத்தில் பொத்துக்கொண்டு ஜீவரசம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம் என்று விஞ்ஞானி மாணவருக்கு விளக்கிக் கொண்டிருந்தார். விஞ்ஞானி சொன்னது சரியா,
ஜனங்கள் சொல்வது சரியா? எனக்கு தெரியாது, நான் வெறும் வேப்ப மரம் தானே. நா பிச்சமூர்த்தி எழுதிய வேப்பமரம் சிறுகதை முற்றும். கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர்.